தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை, நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல. தொடர்புக்கு 9566244871, தொடர்புக்கு 9566244871. வணக்கம். கஜானனம் பூதகணாதி செய்விதம் கவித்த ஜம்பு வளசார பட்சிதம் உமா சுகம் சோக விநாசகர் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். ட்ரெண்ட் பக்தி சேனல் வாயிலாக உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி, ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமையப் போகிறது, எவ்வளோ அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது, என்ன நடக்கப் போகிறது என்பதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். சிம்ம ராசி நேயர்களுக்கான இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிம்ம ராசி ஒரு கம்பீரம், தலைமை பண்பு அப்படிங்கிற ஒரு மிக அற்புதமான ஒரு ராசி, நாட்டை ஆள வேண்டிய ராசி அப்படிங்கிறதுல இதுவும் ஒன்று. சரி, அப்பேற்பட்ட ராசி இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு கண்டசனி நடந்துகிட்ருக்கு, இரண்டாம் இடத்துல கேது, எட்டாம் இடத்துல ராகு, இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்க வேண்டிய ஒரு ஸ்தானம் கிரகம். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடினமான உழைப்பு, தெளிவான சிந்தனை இது ஒண்டி இருந்தால் போதும், இந்த வருடம் மிக அற்புதமான பலனை கொடுக்கும். பொதுவாகவே நான் சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் திசா புத்தி பலன்கள் அப்படிங்கிறது என்ன நடக்குதோ அதுதான் 99% உங்களுக்கு முழுமையானதை கொடுக்கும். மீதி 1% தான் இந்த கோச்சாரத்தில் வர ஏழாம் இடத்துல இருக்கிற சனியும் எட்டாம் இடத்துல ராகுவும், இப்போ வந்து பத்தாம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வர போகிற குருவும் உங்களுக்கு பலன்களை கொடுப்பார். எந்த நேரத்தில் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணுறது கோச்சார கிரகம். அப்போது இந்த காலகட்டத்தில் பத்தாம் இடத்துல வர குரு என்ன பண்ணுவார், ஒரு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவர், டாக்டராக இருக்கிறனாலையோ ஜோதிடராக இருக்கிறனாலையோ ஒரு டீச்சராக இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு குருஸ்தானத்தில் இருந்து வழிநடத்துகிற நபராக இருந்தாங்களா அப்படின்னா, உங்களுடைய இந்த காலகட்டம் மிக அற்புதமான பலனை கொடுக்கும். ஏன்னா குருவே அந்த ஸ்தானத்துக்கு வர்றதுனால மிக அற்புதமான பலனை கொடுக்கும். அதே போல் உங்களுடைய ஏழாம் இடத்துல இருக்கிற சனி கண்ட சனியாக இருந்துக்கிட்டு உங்களுக்கு தடை தாமதங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னா, அதையும் விலகிறதுக்கு உண்டான பரிகாரம் ஒன்றே ஒன்று தான், காலபைரவர் வழிபாடு சிறப்பாக செய்யுங்க. சிவன் பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு சால சிறந்தது, குலதெய்வ வழிபாடு சிறப்பாக பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் தடைப்பட்டு அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாலுமே குலதெய்வ வழிபாடும், ஏழாம் இடத்துக்கு உண்டான காவல் தெய்வம் அதாவது சனி வர்றதுனால உள்ளூரில் இருக்கிற காவல் தெய்வம், இல்லை அப்படின்னா மலை மேலே இருக்கிற சிவன், மலை மேலே இருக்கிற பெருமாள், மலை மேலே இருக்கிற முருகன் அப்படிங்கிற கோயில் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றதுனாலையும் உங்களுக்கு தடைகள் விலகும். இரண்டாவது திருமணம் உடனே நடக்கும், இந்த ஏழாம் இடத்துல சனி வர்றதுனால இரண்டாவது திருமணம் உடனே நடக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் இருக்கனால அதில் எந்த தடைகளும் கிடையாது. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூரோ வெளிநாடோ இந்த காலகட்டத்தில் தொழில் முறையை அமைச்சுப்பீங்க நீங்கள். எப்படின்னா இவ்வளோ நாள் வீட்டிலேயே இருந்து வேலை பார்த்த இடத்துல கொஞ்சமாச்சு ட்ராவல் பண்ணி போய் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து குடும்பத்துக்கு வந்து மீட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு, இல்லைன்னா வெளிநாடுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டம். ஆக மொத்தம் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா, பண வரவு அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா அப்படியே நீங்கள் சுபவிரயமாகவோ இல்லை வீடு சார்ந்த குழந்தைகளுடைய கல்வி சார்ந்த விஷயத்தில் நம்பிக்கையோட ஒரு எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் பணம் வந்து நம்ம கையை விட்டு போகுதுங்கிற அந்த ஒரு இது எதுவுமே இல்லாமல் கடவுள் கொடுக்குறார் நான் செய்கிறேன், இல்லைனாலும் கடனை வாங்கியாச்சு செய்வேன் அப்படின்னு முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்களை கடவுள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, முக்கியமாக குரு பார்க்குறாருன்னு கூட சொல்ல மாட்டேன். சனி பார்க்கும் பொழுது நீங்கள் நியாயமான மனிதனாக இருந்தால் உங்களுக்கு நீதி அதாவது உங்களுக்கு தீர்ப்பு கடவுள் அவர் எழுதுவார், சரிங்களா. சிம்மராசிக்காரங்க தெளிவாக இருந்துக்கோங்க, அநியாய வழிக்கு போயிடாதீங்க. சனியோட நேரடி பார்வையில் இருக்கிறனால கண்டிப்பாலுமே வில்லங்கம் காத்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் தொழில் ஸ்தானம் நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் அதுலேயும் நீங்கள் நியாயமான முறையை பயன்படுத்துங்க. ஏன்னா பத்தாம் இடத்துக்கு குரு வர்றதுனால அந்த குரு உங்களை புனிதம் அடைஞ்சு வச்சு எந்த மாதிரி சிந்தனைகளும் எந்த மாதிரி டெக்னாலஜியும் யூஸ் பண்ணோம்னா இந்த தொழிலை ஜெயிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை அவர் உங்களுக்கு அந்த அறிவை கொடுப்பார், அந்த நுணுக்கத்தை கொடுப்பார், அதில் நீங்கள் ஜெயிச்சு வந்துடலாம். ஆக மொத்தம் உங்களுடைய புத்தாண்டு பலன்கள் வந்து இந்த சனியோடைய ஒரு பார்வையும் இருக்கிற கண்ட சனியையும் பத்தாம் இடத்துக்கு வர குரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சார்ந்து சொல்லும் பொழுது வருமானம் வரும், வருமானத்துக்கு மீறிய விரைய செலவுகளும் ஏற்படும். அதே போல் குலதெய்வ வழிபாடு சிறப்பாக செய்ய ஆரம்பித்து
காலபைரவர் வழிபாடு சிறப்பாக செஞ்சிக்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்டேபிளாக நீங்கள் பாட்டுக்கு ரன் பண்ணி போகலாம். உங்களுக்குன்னு ஒரு நேரம் காலம் கண்டிப்பாலுமே கணிஞ்சு வரும் காலகட்டத்தில் இந்த உலகத்துக்கு நம்ம யாருங்கிறத அப்போ காமிச்சிக்கலாம். இப்போதைக்கு நியாயமான முறையிலையும் தர்மமான முறையிலையும் நீங்கள் போயிட்டே இருங்க, கடவுள் உங்களுக்கு துணை உண்டு, கண்டிப்பாக ஜெயிப்பான். நீங்கள் வந்து செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வழிபாடு என்னென்னா, நவகிரக வழிபாடு, காலபைரவர் வழிபாடு, விநாயகர், ஆஞ்சநேயர், இதுக்கு ஏதாவது ஒரு இதில் நீங்கள் தொடர்ந்து சாமி கும்பிட ஆரம்பிங்க, விளக்கு போட ஆரம்பிங்க, கோயிலுக்கு போங்க, நல்லது நடக்கும். அதை தாண்டி குலதெய்வ வழிபாடு சிறப்பாக செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு சிறப்பாக செஞ்சிங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக நல்லாயிருக்கும். முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் இந்த மாதிரி கொடுக்கறதெல்லாம் தடைகள் இல்லாமல் கொடுத்துக்கிட்டு வாங்க. முன்னோர்களுடைய ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். குடும்பத்தில் எவ்வளவு ஒரு சண்டை சச்சரவு வந்தால் கூட விட்டு கொடுத்து போங்க, உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாற்றத்தை சந்தித்து மிக அற்புதமான பலனை கொடுக்கும்.